Hi friends, anaivarukkum vanakkam. Welcome to Raghu Village channel. Innaiki video la pathinga appadina idly ah irukkatum seri dosa ya irukkatum seri semmayana ore side dish dhaan naan unga kuda share panna poren friends. Video porathukku munnadi namba channel la first time ah paakringa appadina marakama subscribe pannunga, like pannunga, unga friends oda share pannunga friends. Vaanga video ku la poiralam friends. Innaiki pathinga na namba elimiyana muraila thakkali kurma dhaan seiyaporam friends. ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் கடுகு நமக்கு வந்து பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாம் போட்டு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா இது பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கடுகு இதெல்லாம் வெடிச்சு வந்த உடனே பச்சை மிளகாய் தேவையான அளவு வெங்காயம் நம்ம வந்து எவ்வளவு பேத்துக்கு சமைக்கிறோங்கிறத பொறுத்து பச்சை மிளகாவும் வெங்காயமும் நம்ம நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டு நல்லா இது மாதிரி வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நமக்கு தேவையான அளவு ஒரு ஒரு 1/2 ஸ்பூன் இல்லனா 2 ஸ்பூன் வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போட்டுக்கலாம் फ्रेंड्स அது வந்து பாத்தீங்கன்னா தக்காளி போறதுக்கு முன்னாடியே அந்த வெங்காயம் வதங்கும் போதே இஞ்சி பூண்டையும் நீங்க போட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் வெங்காயம் அதெல்லாம் நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் தக்காளி கொஞ்சம் போட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் फ्रेंड्स இப்போ பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு தக்காளியும் வெங்காயமும் நல்லா இது பண்ணிக்கோ அதே மாதிரி ஒரு சைடுல நம்ம ஜார்ல பாத்தீங்கன்னா தேங்காயை கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சிட்டு அதல கொஞ்சோண்டு சோம்பு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடல ஒரு ரெண்டு தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம மிக்ஸில அரைச்சிட்டு வந்தறலாம் फ्रेंड्स இப்போ நம்ம அடுப்புல வச்ச அந்த கடாயில பாத்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா வந்து நல்லா மேஷ் ஆயிடுச்சு நல்லா வதங்கிருச்சு அந்த நேரத்துல நம்ம தேவையான அளவு மஞ்சள் தூள் கரம் மசாலா மிளகாய் மிளகாய் தூள் இருந்தா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க இல்லனா சாம்பார் பொடி இருந்தாலும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க காரம் வந்து உங்க கார அதாவது நீங்க எப்படி வந்து ஸ்பைஸ் அதிகமா சேர்த்துக்குவீங்கன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க நான் ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்ததனால இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் காரம் சேர்த்திருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நம்ம தண்ணி கலந்து நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் फ्रेंड्स நம்ம ஒரு சைடுல அரைச்சு வச்ச இந்த கலவையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இதுல மெயினான ஒரு முக்கியமான டிப்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா வெங்காயமும் தக்காளி நல்லா வந்து நம்ம வதக்கிறதுல தான் இந்த தக்காளி குருமாவோட டேஸ்டே இருக்கு फ्रेंड्स இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு தண்ணி இதெல்லாம் நம்ம இது பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு நல்லா வரும் கொதி வர வரலாம் நம்ம வெயிட் பண்ணுவோம் फ्रेंड्स பாத்தீங்கன்னா இந்த மாதிரி முட்டை கொதி வந்திருச்சு ஓகே இப்போ இந்த நேரத்துல நம்ம உப்புலாம் டேஸ்ட் பண்ணி காரம்லாம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா நல்லாவே நமக்கு கொதி வந்திருச்சு அவ்வளவுதான் फ्रेंड्स நம்ம வீட்ல எளிமையான முறையில ஹோட்டல் சைல எப்படி வந்து தக்காளி குருமா செய்றோம் அப்படிங்கறத நான் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் கண்டிப்பா உங்களுக்கு இந்த वीडियोस பிடிச்சிருக்கும் फ्रेंड्स இதுல வந்து டேஸ்ட்க்கு பாத்தீங்கன்னா வாசனைக்கு வந்து கொஞ்சமா கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம வந்து நறுக்கி சேர்த்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா சூடா இட்லி வச்சி இதோட குருமா ஊத்தி சட்டா செம்மயா வேற லெவல்ல இருக்கும் फ्रेंड्स நீங்களும் வீட்ல இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க கடைசி வரலாம் பார்த்ததுக்கு வீடியோவை Thank you friends. Bye. Next video la paapalam.